பி வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா மற்றும் பலர் நடித்து 2005 வெளிவந்த படம் சந்திரமுகி. மிக பெரும் வெற்றி பெற்ற இந்த படம் சென்னையில் ஒரு தியேட்டரில் 800 நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது. இந்த படத்தின் 2வது பாகத்தில் தற்போது ராகவா லாரன்ஸ் நடிக்க இருக்காரு. முதல் பாகத்தை இயக்கிய பி வாசு தான் படத்தை இயக்க போகிறாரு. இந்த படம் பற்றிய தகவலை நேற்று ராகவா லாரன்ஸ் கொரோனா நிதி கொடுக்கும் சமயத்தில் கூட சேர்த்து சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி படமாக அமைந்த படம் சந்திரமுகி. அந்த படத்தின் 2வது பாகத்தில் அவர் நடிக்காமல் போனது ஏன் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் நேற்று குழம்பி போயிருப்பாங்க. பி வாசு சொன்ன 2ம் பாக கதை ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லையாம், அதனால தான் அவர் நடிக்க மறுத்துவிட்டதாக தகவல். சீனியர் இயக்குநர்களின் படங்களில் நடிக்காம இன்றைய இளம் இயக்குநர்களின் படங்களில் நடித்தால்தான் தற்போதைக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது மற்றொரு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ராகவா லாரன்ஸின் வழக்கமான பேய் கதையாகத்தான் சந்திரமுகி 2 இருக்கும் அப்படின்னு கோலிவுட்டில் கிசுகிசுப்பு வந்திருக்கு.